அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம்புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அப்புறம் அடிக்கடி வராப்ல வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாரு, என்ன மச்சான் எப்படி இருக்கிறாப்ல அப்படின்னு கேட்பாப்ல. வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவாப்ல, அண்ணா வாங்க காஃபி குடிங்க அது இது சொல்லுவாங்க. ஸோ அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சரியில்லைன்னு மனசுக்கு படுது, என்னன்னு பார்த்துக்கோ நீயே, இந்த மாதிரி காலையில் ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே வீட்டுக்கு வந்த உடனே எங்கே போனேன் காலையிலேருந்து அப்படின்னு. அது இந்த மாதிரியான வெளி உறவில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஸ்நேகிதத்தில் இருக்கக்கூடியவங்க பிடிபட்டால் சொல்லுகிற வார்த்தை நான் டைவர்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது டக்குன்னு போய் ஃபேனில் எடுத்து ஒரு புடவையை போட்டுக்கிட்டு, எனக்கு உன்ன பிடிக்கலை, எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் சங்கரோட தான் வாழ்வேன். நட்பு அப்படிங்கிறத ஒரு எல்லையோடு நிறுத்திக்கணும்னு கேட்குறேன். எல்லா கணவன்மார்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம். நக்கீரனேர்களுக்கு வணக்கம். நான் விஜயறிஞர் சுதன். வழக்கின்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் வந்து அவங்க நடத்தின வழக்குகள் பத்தி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் நம்மள்கிட்ட பேச போறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். ஓகே மேடம், இன்னைக்கு யாரோட வழக்கை பத்தி? இன்னைக்கு செந்தில்னு ஒரு தம்பியோட வழக்கை பத்தி தான் பேச போறோம். ஒரு நாள் இந்த மாதிரி தான் ஆஃபீஸில் இருக்கும்போது வடசனியை சார்ந்த ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாரு. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க மாட்டேன், ஆனாலும் அவர் தெரிஞ்சவங்களாச்சே வந்துட்டாங்கன்னு பார்த்தேன். அந்த பையன் மாலை மாலையாக கண்ணீர் விடுறான். என்னப்பா நீ யார் என்னன்னு கேட்டேன். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். ஆமாம், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு மேடம், என் பொண்டாட்டியும் இல்லை, என் ஆட்டோவும் இல்லை, எனக்கு ரெண்டு குழந்தைங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் தான் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போக நம்மளுடைய நண்பர் சொன்னார், ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளி, டியூ கட்டணும் மாதம் மாதம் அந்த கடனுக்கு தானே, இப்போ தான் லோனில் எல்லாரும் ஆட்டோ எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி எடுத்த நிலைமையில் அவனால் கட்ட முடியாமல் போயிடுது ஒரு சூழலில். அப்போ வந்து திடீர்னு வந்து வேற ஒரு நபர்கள்லாம் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடுச்சுன்னு. நான் கூட சொன்னேன், கிரிமினல் கேசஸ்லாம் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கூட சொன்னேன். இல்லை மேடம், இது மேட்ரிமோனியல் மேட்டரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பையன் இருக்கானே நம்ம செந்தில், செந்தில் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சிருக்கிறான். காதலிச்சுட்டு வந்து அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. சரி இரு விசாரிச்சுட்டு சொல்கிறோம் நாங்கள். விசாரித்த போது அந்த ஃபேமிலியினுடைய பேக்ரவுண்ட் வந்து சரியாக இல்லை. அவங்க வீட்லேயே அம்மாக்களே வந்து கணவன்மாரை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க, வெளி உறவை தேடி போயிட்டாங்க அப்படின்லாம் வந்துச்சு. வேண்டாம்ப்பா, அந்த குடும்பம் உனக்கு ஒத்து வராது, நமக்கு ஒத்து வராது, வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அடிச்சிருக்கு. ஆனாலும் என்னன்னா அவரு இல்ல இல்ல எனக்கு இதே பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படியோ சமாதானம் பண்ணி அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆனால் நாளாக ஆக அந்த பொண்ணுடைய தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது, உங்கள் அப்பா அம்மா கூட இருக்க முடியாது, எனக்கு செட் ஆகலை, உங்கள் அம்மா வந்து எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க மாமியாராக இருந்தாக்கானா, இல்லைம்மா நேரத்துக்கு எழுந்திரிச்சு நேரத்துக்கு சாப்பாடு ஆக்கி வையே, அவன் வர நேரத்துக்கு பழிச்சுன்னு நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதோ அது மாதிரியான சில விஷயங்கள் அது அவளுக்கு பிடிக்கலைன்னு சொன்னான். இவனுக்கு தான் வந்து அந்த பெண் மேலே அவ்வளோ ஒரு அன்பும் காதல் இருந்ததுனால, சரிவா உனக்கு சந்தோஷம்னா நான் வெளியே வரேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாப்புல. அப்பா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனார், தம்பி நீ வெளியே போ, சந்தோஷமாக உங்கள் உன்னுடைய ஒய்ஃபோட இரு, ஆனால் எப்பவும் ஜாக்கிரதையாகிரு, நான் அது மட்டும்தான் சொல்லுவேன், நீ எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்போ தான் வந்து இவளுடைய தேவைகள் அதிகமாச்சுன்னு சொல்கிறேனே, அந்த அளவுக்கு உனக்கு பணம் வேணும், பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நம்மக்கிட்ட மாதமானா அந்த ஆட்டோ வாங்கினதுக்கு டியூ கட்டணும், அது கட்டுறதுக்காக வச்சுக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறான். ஸோ என்ன ஆகிடுது, ஒரு 7-8 மாதம் அவன் டியூ கட்டாமல் போயிட்டான். எந்த ஃபினான்சியர்கிட்ட வாங்கினானோ அவர் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கு ரிச்சர்ட்னு ஒரு பையன் பழக்கமாயிருக்காங்க. அந்த பையன் வந்து நான் தரேன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அவன் வந்துட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு அந்த பையன் வந்து வேற ஒருத்தனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான், பாருங்கள் இவர் என்னோட நண்பர், இவரை வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. அந்த பையனை பார்த்த உடனேயே இந்த பொண்ணு எனக்கு இவரை தெரியுங்களே அப்படின்னு சொல்லிடுச்சு.
உனக்கு எப்படி தெரியும்? இல்லை இல்லை, ரிச்சர்ட் கூட ஒரு ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு. சரிண்ணா, அவர் வந்தவுடன் நீங்கள் எதுக்குங்க இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க, நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க என்கிட்ட நகை கொஞ்சம் இருக்குது, நான் தரேன், நீங்கள் கொண்டு போய் அடகு வச்சு நீங்கள் உங்கள் டியூ கட்டி ஆட்டோவை எடுத்துருங்க, சீஸ் பண்ணிடுவாங்கள்ல ஆட்டோவை, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாப்புல. இந்த பையனும் கொண்டு போய் அந்த நகையை வச்சு பணத்தை எடுத்து ஆட்டோவை மீட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக, தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அந்த பொண்ணும், அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, என் வீட்டுக்காரரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்லாம் சொன்னான். இப்படி போது எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த விஷயமா இவனுடைய லைசன்ஸ் எங்கீங்க அப்படின்னு கேட்டான். லைசன்ஸை எடுத்து அந்த சங்கர் வாங்கிட்டு போயிட்டாப்புல. சரி, அண்ணன் தானே, அவர் தானே இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஏதோ பார்க்கணுங்கிறாரு, சரின்னு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து, ஆனால் லைசன்ஸ் இல்லைனா வண்டி ஓட்டும் போது போலீஸ்காரரை பிடிச்சா நான் மாட்டிப்பேன்னா அது கொடுங்க அப்படின்னு அந்த இந்த தம்பி கேட்டிருக்கிறாப்புல. அதுதானே உனக்கு நான் போட்டு தரங்கிறேன்னு சொல்லி போய் ஒரு டியூப்ளிகேட் அதுலேயே ரெடி பண்ணிவிட்டு அவனதை கொடுத்துறான். ஒரிஜினல் லைசன்ஸ் இஸ் வித் சங்கர் கிட்டே இருக்குது. அப்புறம் அடிக்கடி வராப்புல, வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பான், என்ன மச்சான் எப்படி இருக்கிறாப்புல அப்படின்னு கேட்பாப்புல. வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவாப்பில், அண்ணா வாங்க காஃபி குடிங்க அது இது சொல்லுவாங்க. ஸோ அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இவங்க மாமியார் வீடு வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால இந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல வருது அந்த அம்மா காதுக்கு. அப்புறம் காலையில் 10 மணிக்கு மேலே வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுக்கு பிறகு, ஆட்டோ ஓட்டுறதுக்கு போனதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் 10:30 மணிக்கு மேலே இந்த பொண்ணு போயிருக்கா, இவளும் அந்த சங்கரும் நடந்து போகிறத பார்த்துருக்காங்க. அவங்க போனவங்க சாயங்காலம் 5 மணிக்கு இந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கு. அதனால் அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்து மகனை கூப்பிட்டுப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு அன்றைக்கே அப்பா சொன்னார், இப்போவும் சொல்கிறேன், ஏதோ சரியில்லைன்னு மனசுக்கு படுது, என்னன்னு பார்த்துக்கோ நீயே, இந்த மாதிரி காலையில் 2 பேரும் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே வீட்டுக்கு வந்த உடனே, எங்கே போனேன் காலையிலேருந்து அப்படின்னு, இல்லை கோமலா வந்திருந்தா என்னுடைய ஸ்கூலில் படித்தவோ, அவளும் நானும் நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். இவன் திரும்ப கேள்வி கேட்க, எப்படி இருந்தாலும் அந்த பொய் சொல்லும்போது ஒரு வார்த்தையில் ஒரு இடரல் வந்துச்சுனாலே கண்டுபிடிச்சிக்கலாம். அவனுக்கு சரி இந்த இதோடு நிறுத்திக்கோ, இனிமேல் எதுவாக இருந்தாலும் இனிமேல் சொல்லாமெல்லாம் போகாத, உனக்கு என்ன வந்தது, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, நான் இந்த இடத்துல போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அதுதான் ஆரம்பம். அன்னைக்கு மறுநாளே சங்கர் வராப்புல, என்ன மச்சான் இன்னும் பணமே திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைங்க, நான் இப்போ தான் வண்டி ஓட்டி ஓரளவுக்கு இதில் வந்திருக்கிறேன், நான் கொடுத்துட்றேன். இல்லை கொஞ்சம் வீட்டில் சம்சார நகையை கேட்டாங்க, அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து எடுத்து கொடுத்துரு. இது எதுக்குன்னு பார்த்தா, இந்த விஷயத்தில் இவன் வந்து நீ வெளியே போகும்போது சொல்லிட்டு போ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுது. ஸோ அவனை மிரட்டி வைக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் ஒரே வழி. அதனால என்ன பண்ணிடுறாங்க, நீ வந்து அந்த நகையை கொடு. நகையை கொடுக்கறதுக்கு இல்லை, எங்கிருந்து கொடுப்பான், அவன் இருந்தா தானே கொடுப்பான். அதுக்கப்புறமும் அவனால பண்ண முடியறது இல்லை, அவன் அப்பப்போ வர்றதும் போறதும் இது நடக்குது, ரெண்டு பேரும் வெளியே போறதும் இருக்கு, இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் எப்படி பண்றதுன்னு இவனுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு ரொம்ப கண்டிக்கிறான், இந்த பாரு நல்லா இல்லை, அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் உண்மைதான், அந்த கடனை நம்ம திருப்பி கொடுத்துடலாம், கடனை திருப்பி கொடுத்துடலாம், அதுக்காக நாம் வந்து அவரை வீட்டுக்கு வர வைக்கிறதோ விருந்து வைக்கிறதோ எல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நமக்கு இப்போ 2 குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு, நீ இந்த மாதிரிலாம் பேசுனீன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல். வழக்கமாகவே இது ஒரு ஆயுதம், அது இந்த மாதிரியான வெளி உறவில் இருக்கக்கூடியவங்க அல்லது சிநேகிதத்தில் இருக்கக்கூடியவங்க பிடிபட்டால் சொல்லுகிற வார்த்தை நான் டைவர்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது டக்குன்னு போய் ஃபேனில் எடுத்து ஒரு புடவையை போட்டுக்கிட்டு போட போய் இவன் போய் டக்குன்னு போய் காப்பாற்றினான். இருந்தாலும் அந்த இடத்துல மூச்சை நின்ன மாதிரி நின்று விழுந்துருச்சு இந்த பொண்ணு. அப்புறம் இந்த பையன் போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான், போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து கூட்டிகிட்டு வரான், நான் இனிமேல் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ இதை மாதிரி பண்ணாத, 2 குழந்தைகளை வச்சுருக்கேன், எனக்கு உன்னை தவிர யார் இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை பற்றி அவன் கேள்வியே கேட்கறதில்ல. கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் இவன் வேலைக்கு போயிருக்கான், திரும்பி வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டு சாவி வந்து பக்கத்து வீட்டில் இருக்குது. அப்புறம் எங்கே அக்கா எங்கே போனால் ஏதாவது தெரியுமா அப்படின்னு, இல்லை என்னவோ தெரியல, பையொன்று எடுத்துகிட்டு போனா தம்பி, நான் நினைக்கிறேன் அதில் துணிமணி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், துணிமணியெல்லாம் இருந்தது,
அதனால் அதை அவ வெளியே போனால் கொடுத்துருங்க, அவர் வந்துடுவாருன்னு சொன்னார். நீ மத்தியானம் வருவேன்னு சொன்னாலே சாப்பாட்டுக்கு நீ ஏன்ப்பா வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இல்லைக்கா, எனக்கு வாடகை கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் பண பிரச்சனை வீட்டில் இருக்குது, அதனால் நம்ம சரி பண்ணிடலாம். அதாவது இவன் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த பிடியிலிருந்து இவளை மீட்டெடுத்து தன்னோட வாழ வைக்கணும், அதுக்காக அப்படி உழைக்கிறான் பாவம். ஆனால் இந்த பொண்ணு பைய தூக்கிட்டு போயிடுச்சு, எங்கேன்னு தெரியல. இப்போ என்ன கேட்பான், யாரை கேட்பான், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்கலாம், இவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கோமலாவோ அல்லது விமலாவோ யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கலாம். எங்கேயும் அவ கிடைக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்க மச்சினனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க ஊர் வந்து திருச்சி, அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறான், என்னாச்சு அக்கா வந்தாளன்னு. அக்காவா வரலையே அப்படின்ட்டா. சொல்லப்பா, நீ பாட்டுக்கு என்னை பயமுறுத்தாத, அக்கா இருந்தால் சொல்லப்பா அப்படிங்கிறப்பில்ல. அதுக்குள்ளார அவங்க அம்மா உள்ளே இருந்தவங்க அந்த பையனுக்கு ஏதோ ஜாடை காட்டுறாங்க. ஆ வந்தா மாமா, வந்தா உள்ளதான், கூப்பிடுப்பா நான் பேசணும், அது என்ன பழக்கம் சொல்லாமல் வர்றது அப்படின்னு அவன் சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் அவன் உள்ளே போய் கூப்பிட போகிறான், கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டும் கொடுக்குறான் அந்த பொண்ணு பேரை சொல்லி. ரெண்டு தடவை கூப்பிடுறான், அக்கா உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாத்ரூம்லேயும் எங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வந்த உடனே கூப்பிட சொல்கிறேன் மாமான்னு. இவன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகிட்டான், சரி அம்மா வீட்டில் தான் போயிருக்கிறா அப்படின்னு நினச்சான். அப்புறமும் வரல. அதுக்கப்புறமா சாயங்காலம் அவளே வந்து, தம்பியோட ஃபோன் இல்லை, வேறு ஃபோன்லேருந்து அவளுக்கு கால் வருது. அவனுக்கு எங்கே இருக்கேன் என்னென்னா, நான் இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், இது என்ன ஃபோனு, இல்லை என்னோடய ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, அதனால் தம்பி இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கவனு கொடுத்தான் அதுதான் அப்படின்னு. நேராக வீட்டுக்கு வந்து சேரு, நான் உன்னோடலாம் வந்து பிழைக்கிற மாதிரி இல்லை, நான் எதுக்கு உன்னோட வந்து இருக்கணும், நீ எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுற, ஒன்று நீ கடனை கொடுத்து முடிக்க மாட்டேங்கிற, எனக்கு யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வரமாட்டேன். அதே நாள் ஒரு மணி நேரத்தில் நேராக சங்கர் வீட்டுக்கு வரோம். வந்தவன் இந்த பையன் வர வரைக்கும் அங்கே வாசலையே வெயிட் பண்ணிவிட்டு அவன் ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்தின உடனே சாவியை பிடுங்கிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் வண்டி எப்படி எடுப்பீங்க? சாவி கொடுத்தா தான் உண்டு, நீ கடனை கட்டு உனக்கு நான் சாவி தரேன், நீ கடனை கட்டு இதை பண்ணுற. இவர் கேட்கவே இல்லையே அந்த நகையை வந்து தானாக எடுத்து கொடுத்து. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், ரொம்ப பையனுக்கு மிரட்டல் வந்துருச்சு. அப்புறம் ஆன வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி பார்க்குறான். அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், இந்த ஒரு 50,000 என் கையில் இருக்குது, நான் உன்னை பெத்த பாவத்துக்காக இதை கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்து முதல்ல தொழிலை பாரு, குழந்தைகள ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இங்கே விடு, அம்மாவை பார்த்துக்க சொல்கிறேன், போய் நேராக ஊருக்கு போ, ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் மறுவாரத்தை பேசு அப்படின்னு சொல்கிறாப்புல. இவன் என்ன பண்ணுறான், அந்த 50,000 கொண்டு போய் அந்த சங்கர்கிட்ட கொடுத்துட்டு, ஓகே கொடுத்துட்டு இவன் நேராக இங்கேருந்து ஊருக்கு போகிறான். அவன் தகவலும் சொல்லவும் ஒன்றும் சொல்லலை. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் பொண்டாட்டி இல்லை. எங்கே போயிருக்கா, என்ன தேடுறாங்க, எதுக்கு நீ போய் சொன்னேன்னு கேட்குறான். அவன் இவனை அடிக்க வர்றான், நீ எங்கள் அக்காவை தப்பாக பேசுவியாங்கிறான். சி எல்லாமே ட்ராமா. ஸோ அங்கே ரெண்டு அடி வாங்கிட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அழுதுபடியே வீட்டுக்கு வரான். மிரட்டலான மிரட்டல் ஃபோனில், எனக்கு உன்னை பிடிக்கலை, எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் சங்கரோட தான் வாழ்வேன். தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டேன். அந்த ஸ்டேஜில் தான் அந்த பையன் என்னை வந்து பார்க்குறான். இப்போது எல்லா வழக்குலையுமே நான் எடுத்தவுடனே டைவர்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஆனால் இந்த வழக்கில் சொல்லியே ஆகணும். ஏன்னா உறவுலேருந்து வேறு உறவுக்கு போய் அவள் வெளியே போயாச்சு வீட்டை விட்டு. ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது ஒரு தாய்க்கு அப்படி போக முடியாது, ஆனாலும் அவங்க போயிருக்காங்க. அப்போது அந்த வந்து திருமணி சேர்ந்து இரு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியாவது எனக்கு திருப்பி என் ஒய்ஃப் வந்துட்டா போதுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, இதுக்கப்புறமும் முடியலன்னா அந்த பொண்ணு வந்து உன்னோட இருப்பான்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு. இல்லை இருப்பாங்க, வருவா, வந்தால் குழந்தைகளை பார்த்தா மனசு மாறிடும், ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டா, அதனால் நான் அவனோட வாழ விரும்புகிறேன். சரின்னு நாங்கள் இங்கே போய் என்ன பண்ணோம், சேர்ந்து வாழ்கிறதுக்கு கேஸை போட்டோம். நிச்சயமாக வந்து அந்த பொண்ணு சேர போகிறது இல்லை, பட் அவனுடைய ஆதங்கம், அப்படியாவது கோர்ட்டுக்கு வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நோட்டீஸ் எங்கே கொடுப்பான், அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு அம்மா இருந்தால் அம்மா வீட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய அவங்க தம்பி வீட்டுக்கு கொடுக்கலாம். அவன் நோட்டீஸ் வாங்கினா தானே ஆச்சு, அவள் தான் அங்கேயே இல்லையே, அவன் எங்கே இருக்கானே இவனுக்கு தெரியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு, இவனால் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருந்தான். அதுக்கு நடுவில் ஃபோனில் ஒரு மிரட்டல் வந்தது, நீ வந்து டைவர்ஸ் கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா நடக்கிறதே வேற,
இருக்கிற ரெண்டு குழந்தைகளையும் ஒரு தூக்கிட்டு போயிடுவேன் நானு. சங்கர் தானா? அப்படியே தான் இருக்க முடியும். பேர் யாரு சொல்றா? கர்ச்சீஃப போட்டுக்கிறாங்க இப்பதான் எல்லாம் யூடியூப், உங்க யூடியூப் உட்பட எல்லா சினிமால பாக்குறோம், டியூப் மீ சோசியல் மீடியால பாக்குறோம். அதே மாதிரி போய் மிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து அழுதான், அம்மா இந்த மாதிரி வந்துருச்சுங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம இதை விடு, நீ வந்து இதே பெட்டிஷனை விட்டுட்டு நீ புதுசா ஒரு பெட்டிஷனை போடு, டைவர்ஸ்க்குன்னு போடு, அதுக்கப்புறமா அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு. ஏன்னா ஒரே விஷயத்துக்கு ரெண்டு விதமான பெட்டிஷன் போட முடியாது, அதனால மறுபடியும் டைவர்ஸ்க்கு ஒரு பெட்டிஷனை போட்டு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பார்த்தோம். எந்த அட்ரஸ்க்கும் அனுப்ப முடியாது, அதனால ஒரு தடவை ரெண்டு தடவை வரல. அதுக்கப்புறம் அவ இருக்கிற ஊர்னா, அவங்க சொந்த ஊர்னா திருச்சி தான், அதனால திருச்சி பதிப்பில் இருக்கக்கூடிய மாலை முரசு பத்திரிகையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி, இந்த கேஸ் இத்தனாம் தேதி வருது, உங்கள் கணவராகிய நான் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கேன், விவாகரத்துக்கான வழக்கு, நீங்கள் இந்த தேதியில் இந்த கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பார்ட்டியாக தீர்ப்பாகும் அப்படின்னு போட்டு நோட்டீஸ் கொடுத்தோம். எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்காங்க, அவங்க இங்கே வரலைனாலும் ஆளுங்க கோர்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்ல எல்லாம். அதே மாதிரி அந்த பொண்ணு வரல, அந்த பொண்ணு வராததுனால தோன்றா தரப்பினர் அப்படின்னு போட்டு எக்ஸ்பார்ட்டியாக இந்த பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோம். இது என்னென்னா, நட்பு அப்படிங்கிறத ஒரு எல்லையோடு நிறுத்திக்கணும்னு கேட்குறேன். எல்லா கணவன்மார்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், ஒன்று ஒழுக்கமாக தொழில் பண்ணுங்க, உங்கள் வரவுக்குள்ள செலவு பண்ணுவாங்க, அதுக்கு மீறி ஆசைப்படும், அதுக்கு மீறி பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக போய் நீ இருக்கிற டியூ கட்ட வச்சுருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிட்டு இப்போ என்னாச்சு, ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. நீங்கள் பெற்றவங்க இருந்தாங்க, அந்த பேர குழந்தைகளை பார்த்துக்கிறாங்கன்னு வைங்க, எவ்வளோ நாளைக்கு அவங்கவுங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு யார் இருக்கா? நீங்கள் வெளியே இருந்து தான் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவை கொண்டு வந்து அது சித்தியாக இருக்கலாம், அந்த சித்தி என்ன நடக்கும்னு நம்ம வரலாற்றில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நல்லவங்களும் இருப்பாங்க, அதை நான் சொல்ல முடியல, பட் அந்த குழந்தைகளுக்கான பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடுங்க. இவங்க அம்மா தானே, நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரோட மனைவிங்கிறது பெரிய ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு லேடி இல்லை, அவங்க வாழ்கிற சூழ்நிலை எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி புறம் பேசுகிறவங்க இருப்பாங்க, இதில் புறம் சொல்கிறத காட்டிலும் உண்மையே இது நடந்து போயிச்சு, விட்டுட்டு போயிட்டானவனே, இது அவங்க அம்மா தான் ஓடி போயிட்டா, அந்த பேர், அந்த பேர் வந்து அந்த குழந்தைக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த குழந்தையோட மனநலன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அதெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு பெண்ணை குறை சொல்லக்கூடாதானே இந்த சமயத்தில் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு ஆணாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக அந்த குடும்பத்தில் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. வேண்டாத உறவுகள் வேண்டாம். உங்களுக்கு கடன் இல்லையா, நீங்கள் பேங்க்கில் கூட எதையாவது வச்சு கடன் வாங்குங்க, இல்லை வேறு வழி பாருங்கள், இல்லை ஒருவேளை ஆட்டோவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட வாழ்க்கை நின்று போயிடுதா? அவன் லைசன்ஸை வாங்கி வச்சான், நீங்கள் ஒரு வக்கீல்கிட்ட போங்க, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எனக்கு வந்து என்னுடைய லைசன்ஸுங்க. அவன் வந்து என்ன சொல்லுவான், என்னோடய பணம் என் நகையெல்லாம் அவங்கிட்ட இருக்கு, அவனை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன்பான். அதுக்காக லைசன்ஸை வாங்கி நீ வச்சுக்க முடியுமா? சட்டப்படி அதுக்கு இடமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, சமாளிக்கலாம். அதுவும் இல்லை ஆட்டோவே போச்சுன்னா வாழவே முடியாதா என்ன? வண்டி இழுக்கிறவனும் வாழறான், இதான் மெரினாவில் இந்த மசால் கடலை விற்கிறவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் வாழ்க்கை இருக்குது. அதனால் நம்மளுடைய குடும்பம் செதறி போவதற்கு நாமே காரணமாக இருந்துடக் கூடாது, விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். குழந்தை வந்து இவட்டே தான் இருந்துச்சு மேடம், வேற எப்படி? குழந்தைக்கு அவங்க தாத்தா பாட்டி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் மேடம், இப்ப இது மாதிரியான இன்னொரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போயிட்டு அப்போ போய் இவர்கிட்ட ஜீவனாம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்களா? அப்படி கேட்டா என்ன மேடம் பண்றது? ஜீவனாம்சம் எப்ப வேணாலும் கேட்பாங்க, எங்களுக்கு வேணும்னா எப்ப வேணாலும் கேட்போம், ஆனா கொடுக்க மாட்டாங்க கோர்ட்ல. சட்டத்திலேன்னு வழி வழியா வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் இருக்கு பாருங்க, நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் என்ன காரணத்துக்காக வெளியே போனா தனியாக வாழ்கிறாங்கிறது நீ பார்க்கணும். அப்படி வாழ்கிற பெண் இந்த கணவனுக்காக அல்லது வருவாங்கிறதுக்காக இல்லை, வேற தப்பான வழிக்கு போகாதவளாக இருக்கணும். ஒரு அடல்டரஸான வழியில் தகாத உறவு கொண்டு இன்னொருத்தரோட வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த பெண்ணுக்கு இந்த ஆண்மகனிடம் இருந்து ஜீவனாம்சம் கேட்க முடியாது அப்படின்னு தீர்ப்புகள் இருக்கு. அதுதான் இதுவரைக்கும் நடக்குது. இந்த பொண்ணு கேட்கல, கேட்டாலும் கிடைக்காது. எப்படியோ ஒரு விதத்துல செந்திலோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நாம் காப்பாத்தினோம்னு நினைக்கிறோம், அவனுக்கு எத்தனை வேதனையோ பாவம்.
இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.